அவர்கள் ஒரு நாள் தண்ணீர் பாய்ச்சாவிட்டால் அங்க என்ன ஆகிறார்கள்? வாடி போய் விடுகிறார்கள். இது வெளியிலிருந்து தண்ணீர் பாய்ச்சுவதல்ல, இது உள்ளிருந்து பாய்ச்சுவது. நீங்கள் பாவியாய் தூங்கினால் பரிசுத்தவானாய்த்தான் எழுந்திருக்க முடியும். தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஏனென்றால் உங்களை கழுவக்கூடிய ஒரு ஊற்றை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஒரு ஊற்று. கத்தர் சொல்றாரு, உனக்கு நான் தண்ணி தரல, உனக்கு என்ன கொடுத்தேன்? ஊற்று. நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் உனக்குள்ளே ஊறுகிற ஊற்றாயிருக்கும். அப்ப அந்த ஊற்று என்ன செய்யும்னா உங்களை கழுவிக்கிட்டே இருக்கும். இல்லையா? சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. அந்த ஊற்று தான் தேவன் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த ஊத்து இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, என்னை கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. தண்ணியை நீ உள்ள வைக்கல, ஊத்தே உள்ள இருக்கு. அப்ப ரட்சிப்போட அர்த்தம் என்னன்னா, 24 hours cleansification, 24 hours non-stop sanctification. உங்களுக்குள்ள ஒரு non-stop ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டே கையத்தையஸ் அதைத்தான் வந்து அந்த உயிர்த்தெழுதலின் சாயல். நீ நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஊற்று இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஊற்று வந்து தண்ணி உங்கள்கிட்ட பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறனால நீ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறீங்க. ஆமே. டெய்லி காலையில் 5 to 6 தண்ணி அடிக்கிற வேலை இங்கே கிடையாது. அவர்கள் ஒரு நாள் தண்ணீர் பாய்ச்சாவிட்டால் அங்கே என்ன ஆகிறார்கள்? வாடி போய் விடுகிறார்கள். இது வெளியிலிருந்து தண்ணீர் பாய்ச்சுவதல்ல, இது உள்ளிருந்து பாய்ச்சுவது. நீங்கள் பாவியாய் தூங்கினால் பரிசுத்தவானாய்த்தான் எழுந்திருக்க முடியும். தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஏனென்றால் உங்களை கழுவக்கூடிய ஒரு ஊற்றை தேவன் உங்களுக்குள் வைத்து, என்னை கழுவக்கூடிய ஒரு விஷயத்தை தேவன் வெளியே வைக்கவில்லை, எனக்குள்ளே வைத்திருக்கிறார். லேவியராகாம குஷ்டரோகியை வந்து சுத்தமாக்குறதுக்கு ஊற்று தண்ணீர்லாம் கழுவ சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகம் என்பது புதிய ஏற்பாட்டில் பாவத்துக்கு ஒப்பானது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஏன் குஷ்டரோகத்தை மட்டும் பாவத்துக்கு கொண்டு வந்தா, ஏன்னா குஷ்டரோகத்துக்கு மருந்தே கிடையாது, இன்க்யூரபிள். அதை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது. பாவமும் அப்படித்தான், சுகமே ஆக்க முடியாது. ஒருவேளை அவன் சுகமாக்கப்படும் போது அவன் ஊற்று தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இங்கேயும் நம்முடைய பாவங்கள் ஊற்று தண்ணீரால் கழுவப்படுகிறது. இதைத்தான் இயேசு சொன்னார், உனக்குள்ள நான் கொடுக்குற தண்ணி உனக்குள்ள ஊற்றாவே மாறிடும். யோவான் 4 வாசிப்போம் அந்த வசனத்தை. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, 14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆமென். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கும் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் இந்த ஊற்று மனுஷனுக்குள்ள இல்ல, தேவனிடத்தில் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இந்த ஊற்று எங்க வந்தது? உள்ளே வந்தது. பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்கு வாசிப்போம். சங்கீதம் 36:9 வாசிப்போம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. இங்கே தாவீது சொல்றான், ஊற்று உங்கள்கிட்ட இருக்குன்னு. அங்க இயேசுநாதர் சொல்றார், ஊற்று உனக்குள்ளே வந்துச்சுன்றாரு. பழைய ஏற்பாட்டிலே கழுவக்கூடிய ஊற்று வெளியே இருந்தது, புதிய ஏற்பாட்டு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கு ஊற்று? எனக்குள்ளே இருக்கு. இவன் சொல்றான், எங்கள் ஊற்றெல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. அடுத்த வசனமா, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். முந்தின வசனம் வாசிங்க, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலும் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உங்க நதி, உங்க ஊற்று. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்குள் இருந்து, அவனுக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். இங்கே நதி உள்ளே இருந்து வருகிறது, இங்கே ஊற்று உள்ளே இருந்து வருகிறது. ஊற்று என்பது ரட்சிப்பு, நதி என்பது அபிஷேகம். என் அன்புக்குரியவர்களே, ஜீவ தண்ணீருள்ள நதிகள், என் அன்புக்குரியவர்களே, தன்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் பெறப்போகிற ஆவியை குறித்து தேவன் விதமாய் பேசினார். ஊற்று என்பது ரட்சிப்பு. ஏசாயா சொல்கிறான், ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு கொள்வோம். அப்போ நமக்குள்ளே ரட்சிப்புனா என்னன்னா, என் பாவத்தை கழுவிட்டாரு. நல்லா கவனிங்க, உங்கள் பாவத்தை கழுவுவது ரட்சிப்பு அல்ல, உங்கள் பாவத்தை கழுவக்கூடிய ஒரு ப்ராசஸ் உங்களுக்குள்ள வைக்கிறது தான் ரட்சிப்பு. கையை தட்டே ஆமென்.